குலதெய்வத்துக்கு கங்கணம் கட்டும்போது கடைபிடிக்க வேண்டியவை. மாசி சிவராத்திரி வருது, அதே சமயம் ஒவ்வொரு மாதமும் நம்ம குலதெய்வ வருடத்திற்கு ஒரு முறை திருவிழாவாக கொண்டாடுவோம். அப்போ நம்ம கங்கணம் கட்டுவோம், அதே சமயம் விரதம் மேற்கொள்ளுவோம். விரதம் 7 நாளோ 14 நாளோ 21 நாளோ 48 நாளோ ஒரு மண்டலம் வரைக்கும் விரதம் மேற்கொள்ளுவோம். அப்போ நம்ம எது மாதிரி கங்கணம் கட்டும்போது நம்ம எது மாதிரியான விஷயங்கள் கடைபிடிக்க வேணும், கங்கணம் கட்டினதுக்கு அப்புறம் விரதம் குடிக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியே இன்றைய பதிவு. பொதுவாக ஒரு நல்ல நாளில் கங்கணம் கட்ட முடிவு செய்து கோவிலிலோ அல்லது புண்ணிய ஸ்தலங்களிலோ அல்லது குலதெய்வ கோவில்களிலோ நம்முடைய அனைத்து பங்காளி மக்கள் அனைவரும் வந்து அங்கே நாம் கங்கணம் கட்டுவோம். அப்பொழுது அந்த நம்மளுடைய குலதெய்வத்தை நினைத்து பரிபூர்ணமாக அந்த கோவில் பூசாரியோ அல்லது வேற யாரும் ஐயரோ அல்லது பெரியோர்களோ நம் கங்கணத்தை நம் கையில் கட்டி விடுவார்கள். அப்பொழுது கங்கணத்தை கட்டும்போது கங்கணம் என்பது மஞ்சள் கயிறு. கங்கணத்தை கையில் அந்த தெய்வத்தை குலதெய்வத்தை நினைத்து கட்டியவுடன் அந்த கங்கணத்தில் மஞ்சள் வேப்பிலை மல்லிகைப்பூ சேர்த்து அந்த கங்கணத்தை கட்ட வேண்டும். அதாவது அந்த மஞ்சள் கயிற்றுடன் ஒரு ஒரு வேப்பிலையும் மல்லிகை பூவையும் வைத்து அந்த கங்கணத்தை குலதெய்வத்தை பரிபூரணமாக நினைத்து கட்ட வேண்டும். கட்டியவுடன் அதற்கு அதன் மேல் சந்தனம் குங்குமம் அதன் மேல் வைத்து தீபாரதனை காட்ட வேண்டும். நாம் கையில் கட்டிய கங்கணத்துக்கு நாம் குலதெய்வத்தை நினைத்து கட்டிய கணமே அதில் சந்தனத்தையும் குங்குமத்தையும் வைத்து நம்முடைய கங்கணத்திற்கு தீபாரதனை காட்ட வேண்டும். தீபாரதனை காட்டியவுடன் அந்த கங்கணம் நம் கையில் கட்டிய கங்கணம் 21 நாட்கள் 48 நாட்கள் நன்றாக நிலைப்பதற்கு ஒரு மஞ்சள் துணியில் நாம் கங்கணத்தை மேலே மறைத்தும் கட்டலாம். அல்லது நாம் கவனமாக இருப்போம் என்றால் அந்த மஞ்சள் துணி தேவையில்லை. ஒரு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 3 நாட்களுக்கு 1 முறையோ அல்லது 2 நாட்கள் 1 முறையோ அந்த மஞ்சள் நாம் கட்டியும் கங்கணத்திற்கு தினமும் அல்லது 2 நாட்கள் 3 நாட்கள் 1 முறை மஞ்சள் குங்குமம் வைத்து மஞ்சளை எடுத்து அந்த சுற்றி அனைத்து மஞ்சள் முழுவதும் மஞ்சள் கயறு முழுவதுமாக தடவி அதை தீபாரணம் காட்டுவது மிகவும் சிறப்பு. இதுவே கங்கணம் கட்டும்போது நாம் கவனிக்கப்பட வேண்டியவை. இரண்டாவது, குலதெய்வத்திற்கு கங்கணத்தை கட்டியாச்சு, விரதம் மேற்கொள்ளணும், 21 நாட்கள் விரதம் மேற்கொள்ளணும். அப்ப என்ன செய்யணும்? அதாவது நாம் முதலில் கவனிக்க வேண்டியவை, விரதம் என்பது உடலையும் மனதையும் வலிமையாக ஒன்றிணைந்து ஒரு அழகாக ஒரு கட்டு கோப்புடன் அந்த தெய்வத்திற்காக தன் உடலை வருத்தி அந்த தெய்வத்தை நினைப்பதே விரதத்திற்கு சிறந்தது. அப்பொழுது விரதம் பிடித்த கணமே உடல் சோம்பல் உடற்சோம்பலையும் உடலில் உஷ்ணத்தையும் மன உளைச்சலையும் ஆரோக்கியமின்மை இதை அனைத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உடல் சோம்பல் உடல் உஷ்ணம் குறைய அதிகாலையில் எழுந்து ஆற்றிலே குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். அப்படி குளித்தால் நம்முடைய உடம்பில் இருக்கும் உஷ்ணங்கள் தானாக குறைந்துவிடும். மன உளைச்சல் இருக்கக்கூடாது. மிகவும் ஆரோக்கியமாக நாம் காலையில் எழுந்து அதிகாலையில் நாம் குளித்த கணமே நம் புத்துணர்ச்சி பெற்று அந்த நாள் முழுவதும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். அதில் அதிகாலை குளித்த கணமே குளித்தவுடன் ஆற்றிலே குளித்தவுடன் அருகில் இருக்கும் அதாவது ஒரு சில வேப்பங்குழுந்தை நாம் உட்கொண்டால் அது மிகவும் அருந்தினால் அது மிகவும் சிறப்பு. இது உடற்சோம்பல் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் முறைகள். வீட்டில் விரதம் முடித்த கணம் கங்கணம் கட்டிய கணத்திலிருந்து வீட்டில் அதற்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து வேப்பிலை மாவிலை தோரணம் தீர்த்தம் வெள்ளை எடுப்பது சாம்பிராணி காட்டுவது இது போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் வீட்டில் மேற்கொள்வோம். அனைவரும் செய்து கொள்கிறோம். இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் அதை நினைவு கூற விரும்புகிறேன். இது தவிர ஒரு 5 விஷயங்கள் நாம் விரதம் பிடித்த கணம் முதல் மேற்கொள்ள வேண்டும். முதலில் உணவு சைவ உணவாக இருக்க வேண்டும். இலையிலே சாப்பிட வேண்டும். வாழை இலையிலே மட்டுமே
நாம் சாப்பிடு விரதம் அனு தினமும் விரதம் இருந்தால் அல்லது வாரம் செவ்வாய் வெள்ளி சனி இருந்தால் அந்த எப்பொழுதெல்லாம் விரதம் இருக்கும்போது மட்டுமல்ல அனைத்து கணங்களிலும் எப்போதெல்லாம் உணவு அருந்துகிறோமோ அப்போதெல்லாம் வாழை இலையில் மட்டுமே நாம் உணவு அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் உறக்கம் தரையில் அதாவது தலையணையை தவிர்த்து பாயை கோரை பாய் மெத்தைகளை தவிர்த்து தன்னுடைய துண்டை எடுத்து அல்லது தந்து அதில் விரித்து தலையணை இல்லாமல் படு தூங்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய விரத முறை தன் உடலை வருத்தி நம்முடைய கவலைகளை அந்த தெய்வத்தின் முன்னே வைத்து அந்த தெய்வத்திற்காக நாம் விரதம் இருந்தால் மட்டுமே அந்த விரதம் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். அதே சமயம் நம்முடைய நினைத்த அனைத்து கவலைகளும் நீங்கும். ஆகையால் உணவும் சைவ உணவாக இலையிலும் உறக்கம் தரையில் துண்டை விரித்து தூங்குவதாக முதலில். இரண்டாவது பூஜை. வீட்டில் இருகால பூஜை காலையிலும் மாலையிலும் இரு நேரம் பூஜை. வீட்டில் எந்த நேரமும் அந்த சாம்பிராணி மனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காலையிலும் சாயங்காலமும் அந்த சாம்பிராணி மனம் வீட்டில் இரண்டு நேர பூஜை. பெரும்பாலும் அதிகமாக ஆலயங்கள் செல்ல வேண்டும். அருகில் உள்ள கோவில்கள் அல்லது புண்ணிய ஸ்தலங்கள் ஆலயங்கள் அதிகமாக செல்ல வேண்டும். வீட்டில் பூஜை நாம் புனஸ்காரம் அதாவது அந்த தீபாரதனை அபிஷேகம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு சில ஆலயங்களும் நாம் செல்ல வேண்டும். அதிகமான தெய்வீக பாடல்களை கருப்பசாமி பாடல்கள் ஆண் தெய்வ பாடல்கள் பெண் தெய்வ பாடல்கள் போன்ற அந்த ஆன்மீக பாடல்களை அதிகமாக நாம் ரசித்து கேட்க வேண்டும். அதுவே நம்முடைய மன உளைச்சலை குறைக்கும். மனதிற்கு ஒரு பேர் ஆறுதலை தரும். மூன்றாவது குல தெய்வங்களின் பெயரை அனுதினமும் உச்சரிக்க வேண்டும். முடிந்த அளவு அதாவது எத்தனை தெய்வங்கள் 21 தெய்வங்கள் இருந்தாலும் ஆண் தெய்வங்கள் அனைத்தையும் பெண் தெய்வங்கள் அனைத்தையும் குழந்தை தெய்வங்கள் அனைத்தையும் பொதுவாக முத்தையன் பெரிய கருப்பன் சின்னன் சங்கிலி கருப்பன் லாட சன்னாசி சங்கிலி கருப்பன் நுண்டி கருப்பன் அக்னி வீரன் மதுர வீரன் இது போன்று என்னென்ன ஆண் தெய்வங்களோ அந்த தெய்வங்களின் பெயரை நம்முடைய நாவால் அனுதினமும் உச்சரிக்க வேண்டும். பெண் தெய்வத்தின் பெயர்களையும் அங்காள ஈஸ்வரி பச்சையம்மன் தொட்டிச்சி நாகம்மா பேச்சி சந்திரமாரி பொன்னாத்தா இது போன்ற அனைத்து தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் நாவால் உச்சரிக்க வேண்டும். சப்தகன்னிகளையும் குழந்தைகளையும் நம்முடைய நாவால் அனுதினமும் நாம் உச்சரிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தினமும் விரதம் பிடித்த கண முதல் நம்மேல் அதாவது அந்த யாரெல்லாம் குல தெய்வத்தின் விரதம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் மேல் சந்தனம் மஞ்சள் குங்குமம் விபூதி அவர்கள் மணக்க வேண்டும். அப்படியாக நாம் இரு தினமும் நெற்றி நிறைய விபூதி சந்தனம் குங்குமம் மார்பிலே சந்தனம் நாம் அணிந்திருக்கும் கையிலே சந்தனம் அந்த கங்கணத்திலே சந்தனம் குங்குமம் இது போன்று நாம் அதை எடுக்கும்போது நம்முடைய உடல் அந்த விரதம் ஏற்ற நம்முடைய மேனி மணக்கும். அதுவே அந்த குலதெய்வத்திற்கு பிடியனா விரதம் பிடித்த கணமே சாமியாடிகள் மேல் அந்த குலதெய்வங்கள் வாசம் செய்யும். ஆகையால் அந்த குலதெய்வங்களுக்கு ஏற்ப நம்முடைய உடலையும் மனதையும் நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சந்தன மேனிக்காரன் சங்க அதாவது தெய்வங்கள் விரும்புவது அதிகமான வாசத்தையும் பன்னீரையும் சந்தனத்தையும் விபூதி அலங்காரத்தையும் ஒரு சில காப்புகளையும் விரும்புவதால் நம்முடைய மேனியை நாமே இந்த அதீத அந்த அந்த பொருட்களால் நாம் நம்முடைய மேனி மணக்குமாறு தினமும் காலையும் மாலையும் வெளியே சென்றால் கைகால் அலும்பி நாம் விபூதி சந்தனம் நம் நெற்றியிலே இட வேண்டும். நான்காவது தினமும் வீட்டில் அதிகாலை தீர்த்தம் தெளிக்க வேண்டும். சுத்தம் இல்லாதவர்கள் வீட்டிற்கு வருவதை தவிர்க்க வேண்டும். விரதம் பிடித்த கண முதல் நம் வீட்டிற்கு வருபவர்கள் அனைவரும் உடலளவும் மனதளவும் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தம் இல்லாதவர்கள் அவர்கள் வருகை அவர்களை தவிர்க்குமாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும். 21 நாட்கள் விரதம் முடியும் வரை. ஐந்தாவது குல தெய்வ எல்லையை நோக்கி அதாவது ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நாம் தெய்வத்தை நினைக்கும் போது குலதெய்வ எல்லை எந்த திசை வடக்கோ கிழக்கோ மேற்கோ தெற்கோ அந்த திசையை நோக்கி வணங்க வேண்டும். அந்த தெய்வத்தை நினைத்து அந்த திசையை நோக்கி வணங்கி அந்த தெய்வத்தை பரிபூரணமாக நினைக்க வேண்டும். இத்தகைய ஒரு 5 விஷயங்கள் நாம் நம் விரதம் பிடித்தவுடன் நாம் மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள்.
அதேபோல் கங்கணம் கட்டும்போது நாம் மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது இரண்டும் மிக முக்கியமான விஷயங்கள். ஏனென்றால் மகா சிவராத்திரி வரப்போகிறது, சித்திரை வைகாசி வரப்போகிறது, அனைவரும் நாம் விரதம் மேற்கொள்வோம். ஆகையால் இந்த பதிவு நமக்கு அனைத்து விஷயங்களையும் நினைவு கூறும். ஆகையாலே இந்த ஒரு விஷயங்களை அனைவரும் இதை நீங்கள் செய்கிறீர்கள், ஆனால் இதை உங்களுக்கு நினைவு கூற நான் ஆசைப்பட்டேன். ஆகையாலே இத்தகைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.